மக்களே வாங்க, நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, தைவான் நாட்டில் தாங்க இருக்கோம். தைவான் நாட்டில் நியூ தைபே சிட்டி, அதாவது தாம்ஸ்வேன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப ஃபேமஸ், எதுக்குன்னா கடலும் ஆறும் கலக்கிற இடம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து தாம்ஸ்வே பீச்னாலுமே அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதேமாரி அங்கே ஓல்ட் ஸ்ட்ரீட் இருக்கும், நைட் மார்க்கெட் இருக்கும். அதை தவிர்த்து இந்த ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நம்ம ஆக்சுவலாக வரல. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ அழகழகாக படத்துலலாம் காட்டுவாங்க. ஜப்பான்னாலுமே ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த செர்ரி பிளாசம்னு ஒன்று சொல்லுவாங்க. பிங்க் கலரில் அழகழகாக கொத்து கொத்தாக இருக்கும். மரத்தில் இலையே இருக்காதுங்க, மரம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். அந்தமாரி ஒரு இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதேமாரி பாருங்கள், எவ்வளோ மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அவ்வளோ பேரும் அங்கே பார்த்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சுன்னா பஸ்ஸோட ஃப்ரீக்குவென்சி இங்கே ரொம்ப கம்மியாயிரும். 1 ஹவருக்கு 1, 1.5 ஹவருக்கு 1ன்ற மாதிரி. அதனால் வந்து இப்போயே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அழகாக க்யூட்டாக அதுமாரி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களாம் வருதுன்னா அந்தமாரி வாத்து எடுத்துகிட்டு தலையிலலாம் மாட்டிக்கலாம், இல்லைனா வண்டியில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது டொடனு ஆடிக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுமாரி அழகாக வைக்கிறாங்க. அதுமாரி இந்த இடத்தண்ட வந்து இந்த இப்போ செர்ரி பிளாசம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே எல்லாம் ஏற கட்டிடுவாங்க, முடிச்சிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் பூ வராது. ஃபுல்லாக பூவெல்லாம் கொட்டிட்டு எல்லாம் இலைலாம் ஃபார்ம் ஆகி பூலாம் பூவிலருந்து அப்படியே காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், அதனால் இந்த சீசனில் வந்து இங்கே கடை போடுறவங்களுக்கு வந்து இந்த சீசனில் தான் அவங்களுக்கு லாபம் வரும். மற்ற நாளில் கோயிலுக்கு வர மெம்பர்ஸ் தான் வந்து இங்கே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்ப்பரிப்பெல்லாம் இருக்காது, கூட்டமே இருக்காமல் காலியாக இருக்கும். நீங்கள் ஆனால் வர்றதா இருந்தால் இந்தமாரி ஜனவரி ஃபிப்ரவரி இந்த எண்டு ஃபிப்ரவரி எண்டுக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா இப்போவே வந்து கம்மியாகிட்டே இருக்க மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சரி, உங்களுக்கு காட்டியே ஆகணும். அதனால் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியணும், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியணுன்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இதுதான் கோயில். முன்னாடியே ஒரு கோயில் இருக்கா, அதுக்கு பின்னாடி அந்த சைடில் நான் உங்களுக்கு காட்டினேன் பாருங்க, டிஃப்ரெண்ட்டான ரவுண்டாக இருக்குது பாருங்க. அந்த ஆர்கிடெக்சரில் புத்தர் கோயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, இந்த கோயிலுக்கு பேர் வந்து தியன் யுவன் கங்குன்றாங்க. கொங்குன்றது வந்து டெம்பிள்னு அர்த்தம், தியன் யுவன்றது கோயிலோட பேர். ஓகேங்களா, இங்கே பாருங்க, நம்ம இப்போ மேலே போய்கிட்டு இருக்கோம். ஹைக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மேடு, அதனால் அப்படியே கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நடக்கிறீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் மேலே ரீச் ஆகிடலாம். 10 to 5 நிமிஷம் தான், அவ்வளோ ஈஸியான ஹைக்கிங் தான், ரொம்ப கஷ்டமான ஹைக்கிங் கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகி போச்சு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோன்னா, ஏன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து சன்லைட்டெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் இருட்டில் வந்து இந்த கோயிலில் வந்து லைட்ஸ் போடுவாங்க. அப்போ பிக்சரும் வீடியோவும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம போன வருஷம் ஒரு தடவை வந்து நான் உங்களுக்கு எடுத்தேன், ஆனால் வந்து நான் வீடியோ போடல. ஓகேங்களா, பிக்சர்லாம் நிறைய எடுத்தேன், வீடியோ எடுத்து போடல. ஓகேங்களா, அதனால் இந்த வருஷம் நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எல்லாமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, இங்கே வருங்க எல்லாருமே. ஆனால் இங்கே வரவங்க நிறைய பேர் வந்து எப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வரமாட்டாங்க, லவ்வர்ஸோடு வருவாங்க. ஏன்னா அந்த ரொமான்டிக்காக அழகாக பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வயசானவங்க கொஞ்சம் அந்த டூர் மாரிலாம் வருவாங்க நிறைய பேர், குரூப் குரூப்பாக. இல்லை இங்கே பாருங்கள், கப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த பூலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாரி ஆள் இருக்குன்னா அவங்க ஆளுக்கு வந்து பிக்சர் எடுத்து தரணுன்றதுக்காகவே புருஷனோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ அதை வந்து அவங்களுக்கு வந்து பிக்சர் அழகழகாக எடுத்துறணுன்றதுக்காக கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. சுற்றி சுற்றி எடு எடு எடுன்னு நிறைய ரீடேக் வாங்கி வாங்கி பண்ண விடுவாங்க. பாருங்கள், இவங்க ஒரு ஜோடி போய்கிட்டு இருக்காங்க இப்போ மேலே, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இந்த கோயிலுக்கு நம்ம இப்போ போகிறதில்ல, நம்ம டைரெக்டாக அந்த இதுக்கு போவோம். இன்னொரு நாள் வேணால் நான் கண்டிப்பாக இந்த கோயிலில் உள்ளே போயிட்டுலாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தாராளமாக பண்ணுறேன். ஓகேங்களா, சரிங்க. நம்ம இப்போ டைம் இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக வந்து அந்த செர்ரி பிளாசம் எங்கே இருக்கோ அங்கே போக போகிறோம். ஓகேங்களா, வியூ சூப்பராக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா போன வாரம்லாம் செம்ம குளிர், 9-7 அதுமாரி போய்கிட்டு இருந்தது, ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருந்தது. தைவான்லலாம் பனிப்பொழிவு வராது, ஏதாவது ஹை மவுண்டன் போனீங்கன்னா தான் அங்கே பனிப்பொழிவுலாம் வரும். மற்றபடி இந்த 7-6 வந்து ரொம்ப லோவஸ்ட்டு தான் இங்கே, அதுக்கே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் சவுத் கொரியா, ஜப்பானு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனியெல்லாம் பொழியும் பயங்கரமாக. இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைடுக்காக நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. அது என்ன கொடியெலாம் நமக்கு தெரியலங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்க,
கோயிலுக்கு இந்த சைடில் தாங்க. அங்கே பாருங்கள் மலை ஃபுல்லாக உங்களுக்கு அங்கங்கே பிங்க் பிங்காக தெரியுது பார்த்தீங்களா, அது எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாக அந்த பூ தாங்க. பாருங்கள் இந்த சீசனில் தான் இந்த மாதிரி மழை ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் அந்த இதுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் பூவெல்லாம் கொட்டிடும். அதனால தான் இந்த சீசனில் வந்து இவ்வளோ கூட்டம் இங்கே வராங்க. பாருங்கள் இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சைடில் அவைல் பண்ணிக்கலாம், நமக்கு அவசரம்னா டாப் பண்ணி இப்படி போய்க்கலாம். இங்கே பாருங்கள் கோயிலுக்கு இந்த சைட்லேயே இப்படி நம்ம மேலே ஏறி கோயிலை கூட விசிட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. என்னடா இவ்வளோதெல்லாம் வந்துட்டு கோயிலை காட்டாமல் போகிறேன்றீங்களா? ஏன்னா வந்து நம்ம இரிட்டேஷனாக அப்புறம் உங்களுக்கு அந்த பூவோட அழகாக என்னால் முழுசாக காட்ட முடியாது. அதேமாரி மேலே இன்னும் கொஞ்சம் தொலைவு போனோம் ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், போயிடுவோம் மேலே. இங்கே பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டினேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க நல்லா அழகாக வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. அதேமாரி நான் உங்களுக்கு போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலாம் கூட நிறைய சொல்லியிருப்பேன். இங்கே வந்து தைவானில் கோயில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றத வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், போய் பாருங்கள். பார்க்காதவங்க நம்ம சேனலில் தினம் தினம் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நிறைய கண்டென்ட் நான் எடுக்கிறேங்க உங்களுக்காக. சுற்றி சுற்றி நான் போடுற உழைப்புக்கு ஒரு சில பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதேமாரி இந்த சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸுக்கெலாம் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, அதேமாரி வீடியோக்கும் நிறைய கொடுங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நம்ம இப்போ கிட்டே வந்துட்டோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது பிங்க் கலரில் தெரியுது பாருங்க. இந்தமாரி மலையில் அங்கங்கே இருக்குது, ஆனால் அந்த இடத்தான்லாம் நம்மளால் ஹைக் பண்ணி போகிறது ரிஸ்க்கு. இதுமாரி அக்சசபிளான இடத்துல நம்ம வந்து இப்படிலாம் போயிட்டு அழகாக பிக்சர் எடுத்து உங்களுக்கு காட்ட முடியும், வீடியோலாம் எடுத்து போட முடியும் ஓகேங்களா. அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். அதேமாரி மக்கள் எந்த அளவுக்கு இந்தமாரி இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கார்டனுக்கு வந்து இவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களேன்றீங்களா? ஆமாங்க, நம்ம ஊரில் தான் கார்டன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சைனீஸ் கல்ச்சர் பார்த்தீங்கனாலுமே தெரியும். அதேமாரி தைவானில் வந்து சந்துக்கு சந்து கிடக்குது, எல்லா சந்தலையுமே அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கார்டன் உங்களால் பார்க்க முடியும். மெயினாக இங்கே நான் தைப்பே சிட்டியை சொல்கிறேன், என்ன நான் இத்தனை வருஷமாக இருக்கிறத வச்சு சொல்கிறேன். அவ்வளோ கார்டன் இருக்குது, அவ்வளோ பார்க் இருக்குது, குழந்தைங்களை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். அதேமாரி வயசானவங்க கூட வந்து வீட்டில் ரொம்ப தனிமையாக இருக்காங்கன்னா அந்தமாரி பார்க்கெலாம் போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தைவான் வந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பாருங்கள் நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் இப்போவே அங்கங்கே வந்து இலைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் இந்த சீசனில், பட் எப்படியும் உங்களுக்கு அழகாக பூவாது காட்ட முடிஞ்சது என்னால், அதனால் ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு என்னென்னலாம் காட்ட முடியுதோ எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் அப்படியே சேர்ந்து வாங்க நம்மளோட ஓகேங்களா. நான் நடு நடுவில் பேசுகிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே பாருங்களேன் இவங்கெல்லாம் வந்து நல்லா குரூப்பாக வந்திருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸோட, நல்லா ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி எடு அப்படி எடுன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்தாண்ட மெயினாக மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க் பண்ணி வச்சதுனால வந்து அந்த இடத்தாண்ட இந்த எடுத்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபுல் வியூ பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் அவங்க ஜோடியாக சேர்ந்து அத்தனை நின்று எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள்
இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் லொக்கேஷன் போல் அதனால் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லைனா ஏதாவது அதை வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணாதீங்கன்றதுக்காக போட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அது மேலே நின்று தான் இப்போ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி. ஆனால் இந்த இடத்த அந்த அளவுக்கு வியூ இல்லையே, வெறும் பச்சை பசேல்னு இருக்கு. ஏன் இங்கே நின்று எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. சரி அப்படியே நம்ம அப்படி போவோம். மேலே மேலே போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம நைட் வியூ பார்க்கணும், அதுக்காக தான் மெயினாக வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தோம், இல்லை நம்ம காலையிலே வந்திருக்க மாட்டோமா. அதனால தான் கொஞ்சம் அந்த சன்செட்லாம் வரும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு. பார்ப்போம். இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நான் சொன்னேன் போன வரலாம் அப்படி இருந்தது குளிர், ஒன்றுமே பண்ண முடியல. அதேமாரி மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஸ்கை சூப்பராக இருக்குது, அதனால் வீடியோ பயங்கரமாக வந்திருக்கு நமக்கு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம், கரெக்டான டைமிங்கு, கரெக்டான டே சூஸ் பண்ணி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் லேண்டனுங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பக்கத்துலேயே செரி பிளாசம் பூத்துருக்கு. கரெக்டான லொக்கேஷனில் அந்த லேண்டனை மாற்றிருக்காங்க, மாட்டி விட்டுருக்காங்க. வந்து நின்று எல்லாம் வளச்சு வளச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது நம்ம ஜூம் போய் காட்டினா தான் உங்களுக்கு அந்த அழகு அப்படியே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஏன்னா பூ ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும், இது ரோஜா பூ சைஸுக்கெலாம் இருக்காது. அதை விட ரோஜா பூவே ஒரு நாலாக கட் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு ஆறாக கட் பண்ணிங்கன்னா எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் தான் இருக்கும். இந்த கலர் வந்து மைல்டு பிங்க், அதாவது லைட் பேல் பிங்க்லேருந்து நல்லா பிரைட்டான பிங்க் இருக்கும் தெரியும். இருங்க நான் பிரைட் கலரில் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் லைட்டிங் போட்டு வச்சுருக்காங்க, நைட்டில் வந்து பளிச்சுன்னு அழகாக அந்தமாரி இது வரத்துக்காக வச்சுருக்காங்க போல், எஃபெக்ட்லாம் வரத்துக்காக. இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டனு. அப்படியே நம்ம இப்போ மேலே ஏறி போயிட்டு இருக்கோங்க. அந்த லேம்ப் பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்தாமாரி பின்னாடி வந்து அந்த பிங்க் பேக்ரவுண்டு செம்மையாக இருக்குது. எல்லாம் சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் நான் சொல்லலை, ஆனால் போன வருஷம் இதை விட பயங்கர கூட்டங்க. ஏன்னு தெரியல இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளால தான் நம்மளால் உங்களுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக நின்று நிதானமாக காட்ட முடியும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த பூவில் வந்து எக்கச்சக்கமாக தேன் இருக்குமானான்னு தெரியலங்க, தேனி எக்கச்சக்கமாக தெரியுதுங்க. இங்கே பாருங்கள் அனிபிலாம் உள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஆட்டம் போடுதுங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஜப்பானில் பண்ணியிருக்க மாரி அழகாக அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி டிசைன்லாம் சூப்பராக பண்ணி அவங்க பாருங்கள் மூணு பேருமே ஒரே மாரி ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க பாருங்க, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்த போன வருஷம்லாம் என்னென்னா அந்த லேம்ப்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு நிறைய அந்த இதுலாம் வந்து இங்கேயே கொடுத்தாங்க.
இவங்க கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சூப்பராக. ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் பண்ணலை. அதேமாதிரி போன வருஷம் அந்த அம்ப்ரல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நீங்கள் வந்து அந்த தான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஜப்பானீஸ் அம்ப்ரல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அழகாக சூப்பராக ஜப்பான் அம்ப்ரல்லாம் வந்து நம்ம ரெண்ட் மாரி கூட இல்லை, ஃப்ரீ தான். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு பிக்சர் எடுத்துகிட்டு திருப்பணி அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு போயிடணும், சூப்பரில். அதுமாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதேமாதிரி கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. நம்ம சீசன் கொஞ்சம் தள்ளி வந்ததுனாலையா என்னன்னு தெரியல, ஆனால் இப்போவும் சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த குறையுமே இல்லை இந்த வீடியோவில், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வீடியோ. உங்களுக்கு என்ன தோணுச்சோ நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம், ஓகேங்களா. இந்தமாரி நிறைய இடம் இருக்குங்க, இதுந்தான் நான் சொல்லலை. இதுமாரி நிறைய வேறு வேறு பூலாம், வேறு வேறு சீசன்லாம் இருக்குது, வேறு வேறு லொக்கேஷன்லாம் இருக்குது. இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எங்கெங்கெல்லாம் பண்ணலான்றத நான் டிசைட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஓகேங்களா. சரி, அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்கள் இங்கேருந்து வியூ என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மேலேருந்து நம்ம அந்த கோயிலை பார்க்குறோம். நம்ம இப்படி தான் ஹைக் பண்ணி அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கேருந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் சன்செட் வந்துடும். அப்போ சும்மா வேறு லெவலில் இருக்க போகுது, இருங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சன்செட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலை, சரிங்களா. வாங்க 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 போவோம், அப்படியே போவோம். அழகாக க்யூட்டான பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து நாயோ இல்லை பூனை அதுக்கப்புறம் இந்தமாரி கிளிலாம் வச்சுருக்கவங்க எடுத்துகிட்டு வந்து அதை நிற்க வச்சு இந்தமாரி எடுத்தாண்ட அழகழகாக பிக்சர் எடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு பயங்கரமாக கெத்து காட்டுவாங்க. அதுமாரி தான் அங்கே கிளியை வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்பா எவ்வளோ தேனி பார்த்தீங்களா, நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து நிறைய பார்த்தேன் ஆக்சுவலாக. உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பூவை காட்டுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காட்டலான்னு சொல்லிட்டு சரி அப்படியே நம்ம இவங்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸு, எவ்வளோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரே எக்கச்சக்கமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆளாள் கையில். அங்கே பாருங்கள் எல்லோரும் இங்கே மேலேருந்து எடுக்கிறது தாங்க மெயினு. இந்த இடத்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ மேலேயே வந்துட்டோம். இங்கே இருந்தாங்க எடுக்கிறாங்க எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸும் லைனை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க, கையை மேலே மேலே வச்சுக்கிட்டு. நமக்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு, எப்படியோ அடிச்சு பிடிச்சி உங்களுக்கு நான் இந்த வியூவை காட்டுறேன் இங்கேருந்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லை. போன வருஷம் வந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதிர்ந்துருவீங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது. இந்த வாட்டி ஓகேன்ற அளவுக்கு தான், ஒரு பாதி 50% கூட இல்லை போன வாட்டி வந்ததை விட. ஏன் தான் நமக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இங்கே பாருங்கள், நான் சொன்னல நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு அழகழகாக பிக்சர் எடுப்பாங்க, க்யூட்டாக அழகாக அவங்க பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் கூப்பிட்டு வந்து, இல்லைன்னா பொம்மைலாம் வச்சு சூப்பர் சூப்பராக எடுப்பாங்க பிக்சரு இந்த பேக்ரவுண்டில். அதுதான் இவங்களும் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் கிராஜுவேட் ஆகிட்டாங்க போல். அதேமாதிரி நம்ம ஊரில் கிராஜுவேஷன் செரிமனி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வந்து போட்டு எடுப்போம், ஆனால் இவங்க வாடகைக்கு எடுத்துருவாங்க. இந்தமாரி அது கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் கூட வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஸ்பெஷலான டேன்னு தோணுதோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை அவங்க ஆளோடையோ சேர்ந்து நல்லா வெரைட்டி வெரைட்டி எடுப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக பண்ணலை இங்கே பாருங்க. ஆனால் இதெல்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் கல்ச்சருக்கும் இவங்க ஊர் கல்ச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, சூப்பர் சூப்பர் பாருங்க.
இவங்கள பார்த்தோங்க, இவங்கெல்லாம் பாருங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்காங்க, சின்ன பொண்ணு மாதிரி தான் தர்றாங்க ரெண்டு பேருமே. இவங்க மாற்றி மாற்றி பிக்சராக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வாடகைக்கே எடுத்துருந்தாலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்தமாரி ட்ரெஸ் எல்லாம் ஒரு அவருக்கு 1 hour 2 hoursக்கே கிட்டத்தட்ட 2000-3000 போடுறாங்க இந்த ஊரில். நான் உங்களுக்கு தாத்தா வச்சங்கன்னு ஒரு ஏரியா போயிட்டு நான் அந்த இடத்தான வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான், அது பழமையான ஏரியா, நல்லா அந்த மானுமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அந்த ஓல்ட் ஸ்ட்ரீட்டில் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், அவங்களே உங்களுக்கு பிக்சர்லாம் எடுத்துருவாங்க. அதேமாரி இந்த இது ட்ரெஸ்ஸையும் ரெண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் 2000 NTD நம்ம ஊருக்கு காசு கனெக்ட் பண்ணிங்கன்னா 5000-6000 கிட்டே போயிருதுங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப அனாவசியமாக தெரிஞ்சுது. ஆனால் இவங்க இதை உண்மையாகவே அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்களா இல்லை வாடகைக்கு தான் எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் நல்லா வாங்கின இதுவுக்கு அதை நல்லா உபயோகப்படுத்துகிறாங்கன்றதை மட்டும் நல்லா தெரியுது. மாடலாட்டம் அழகாக நின்று நின்று வெரைட்டி வெரைட்டியாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள், சூப்பரில் என்ன அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். அவங்களோட பர்சனல் கம்ஃபர்ட்டு அவங்களோட இதுவை தான் வந்து பெருசாக அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. மற்றவங்க இதை சொல்லுவாங்களா அதை சொல்லுவாங்களா அதெல்லாம் பெருசாக எதுவும் பார்த்துக்கிறதே இல்லை பாருங்கள், சூப்பரில். அதுதான் நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுமாரி நிறைய விஷயம் இருக்குது. நான் நம்ம சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் பாருங்கள். ஒரு சில கண்ட்ரிலாம் நம்ம இப்படி வீடியோ எடுத்தோன்னா வாயிலே எடுத்திருப்பாங்க, பரவாயில்ல. நம்ம வந்து தாராளமாக நின்று பொறுமையாக உங்களுக்கு வீடியோவே எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதேமாதிரி நம்ம வீடியோ பிக்சர்லாம் எடுக்கிறத வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க. ஒரு சில கண்ட்ரிலாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க பாருங்கள். அதனால் தைவான் வந்து டூரிஸ்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க மக்கள், பெருசாக எந்த கோபம்லாம் பட மாட்டுறாங்க. நமக்கு ஒரு சில இடத்த நடந்திருக்கு, அதை நான் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி வீடியோ போட்டு நான் ஒன்றும் அதை வந்து பிரபலமாக்குறதுக்கு விரும்பலை. அதுமாரி வைரல் பண்ணணும்லாம் எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக போடுவேன், இல்லைனா ரொம்ப ஹர்ட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம், ஓகேங்களா. அதுமாரி ஒரு சில இடத்த நடந்திருக்கு நமக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம எடுத்து தான் ஆகணும். நம்ம உங்களுக்கு கண்டென்ட்லாம் காட்டணுன்றதுக்காக எல்லாத்தையும் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நடக்குது. இன்னொரு சில கண்ட்ரிலாம் ரொம்ப கூடுறமாக தான் இருக்கும் போல், மக்கள் ரொம்ப வெறுப்பாயிடுவாங்க போல் இதுமாதிரிலாம் நம்ம வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தோன்னா பாருங்கள். இப்படி தாங்க இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு, சரி நைட் டைம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு கொஞ்ச நேரம் ஆன உடனே. ஏன்னா வந்து இந்த மலைக்கு மேலே ஃபுல்லாக வந்து இப்போ புகை மூட்டம் ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இருங்க நான் காட்டுறேன் அந்த சைடில், இங்கே பாருங்கள். நம்ம இப்படியே நடந்து வந்து நம்ம இந்த இடத்துல தான் மேலே ஏறி வந்தோம் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் இந்த பாப்பா அழகாக போஸ் கொடுக்குது. அவன் அண்ணங்காரன் வந்து போஸ்க்குலாம் கொடுக்கக்கூடாது, நான் தான் நடுவில் நின்று உனக்கு இது பண்ணிடுவேன், களைச்சி விட்டுருவேன், நீ எப்படி பிக்சர் எடுப்பேன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறான். இங்கே பாருங்கள் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸு, அவங்க அப்பா வளைச்சி வளைச்சி எடுக்கிறாரு, இப்படி போஸ் கொடுக்கு அப்படி போஸ் கொடுக்கு நல்லா சரின்றதுக்காக என்னென்னவோ பண்ணுறாங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு போல் அப்படி பார்த்துக்கிறாங்க பாருங்கள். அதாங்க நான் இப்படி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன்னா நைட்டு ஆவ ஆவ அப்படியே இருட்ட ஆக ஆக ஃபுல்லாக பனிமூட்டமாகி போச்சு, ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து வெயிட்லாம் பண்ணி பார்த்தோம், பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி போச்சுங்க, ஃபுல்லாக பனிமூட்டமாகி போச்சு, ஒன்றுமே தெரியல. இப்போ மணி 6 கூட ஆகலைங்க, ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, பனி அப்படியே இறங்கி ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுருச்சு, ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிச்சு, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த லைட்டிங்லாம் போடுவாங்க, அந்த லைட்டிங் போட்டாலே இப்போ ஒன்றும் பலனே கிடையாது, ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபாகில் கவர் ஆகி போச்சு, அந்த டெம்பிள் நம்ம கண்ணுக்கே தெரியல அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஏற கெட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. உங்களை ஏமாற்றிட்டேன் இந்த வீடியோவில், ஆனால் நைட் வியூஸ் செம்மையாக இருக்கும். சரிங்க அடுத்த வீடியோவில் நம்ம எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், வேறு லொக்கேஷன் ஏதாவது இதுமாரி இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி, இல்லைனா இதே இடத்துக்கு கூட வரணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா அடுத்த வருஷத்துலாம் பார்க்க முடியும். நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி இந்தமாரி சீசன் வந்து வருஷத்தில் ஒரு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி. இங்கே பாருங்கள் நம்ம கொஞ்சம் கிட்டே போக போக அந்த லைட்டிங் தெரியுது. ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் ஸ்கையெல்லாம் கிளியராக இருந்தால் சூப்பராக உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன், நல்லாயிருக்கும். இப்போ இருட்டிறதுனால ஒன்றுமே தெரியல, எல்லோரும் பாருங்கள் கையில் அந்த செல்ஃபோன் டார்ச் இது இதுதான் வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே கீழே இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. ரிஸ்க் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியல. நம்ம வரும்போது எப்படி இருந்தது, சூப்பராக இருந்துச்சு ஸ்கை. அதாங்க தைவான் கிளைமேட் இப்படி தான், நம்ம நினச்சி ஒன்று நினச்சி இறங்கினோன்னா நடுவில் இதுமாரி சொதப்பிடும், ஒரு சில சமயம்லாம் மழை வந்து போயிடும், அது சொல்லவே முடியாது. ப்ரெடிக்ஷன் வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து அப்படியே ரொம்ப உல்டாவாகும் திடீர்னு எப்பனாது. பட் ஓகே என்ன பண்ணுறது, சரி நம்ம காட்டியாச்சு உங்களுக்கு வீடியோவில்,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை.